நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலையாள காட்சி இயற்கை மருத்துவ மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளைந்தநாள் நிபுணராக பேசுகிறேன் என்னுடைய பழைய விடிய புதிய விட அழுத்தையும் பார்க்கணும்னா இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அண்டிய ஆழ்த்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாற்றுக்கா செய்யப்படுகிற சேனல் உங்களுடைய சப்போர்ட் கூட எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு வயிற்று புண்ணு அதாவது அல்சர்னு சொல்லுவாங்க பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்று பொண்ணு குடல் புண்ணு இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு உணவு இருக்கா ஏன்னா சில நேரங்களில் சில சீசனல் பழங்கள் காய்கறிகள் உணவுகள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வருடம் முழுக்கவும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல குடல் பொண்ணு என்னான்னு தெரிஞ்சுக்குவோம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வரும் அளவு குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு வரும் அதாவது நல்ல பசியில் இருக்கும்போது சாப்பிடாதவங்களுக்கு வரும் பசியே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு வரும் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த குடல் சம்மந்தப்பட்ட குடல் இறைப்பையில் இந்த புண் வரும் இதுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னாக்க இளநீர் தான் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு செய்யப்பட்ட இளநீரில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அது வந்து வயிற்றில் இருக்க புண்ணை சரி பண்ணிடும் ஆனால் நம்ம உடம்புல இருக்க செல்களை டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அப்போது நாட்டு தென்னை மரம் இருக்குது இல்லையா அதில் இருக்கிற இளநீர் இது எங்கே சார் போய் பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் பார்க்கணும் எனக்கு தெரியாது ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டங்களில் புதுக்கோட்டையில் காரைக்குடி இந்த பகுதிகளில் திருவாரூர் மாவட்டம் நாகைப்பட்டினம் மாவட்டம் சில மாவட்டங்களில் அந்த மாதிரி இருக்குது நாட்டு தண்ணி மரங்கள் இருக்குது அதில் நாட்டு தேங்காவும் இருக்குது இளநீரும் இருக்குது அப்போது நம்ம வயிற்றுப்பு ஆர்டறதுக்காக வேணால் சாப்பிடலாம் ஹைப்ரிட கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு அவசரத்துக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் அது தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது அதுவும் சிறு வயது திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு உட்பட்டவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெண்மைத்தன்மையோ இல்லை ஆண்மைத்தன்மையை பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி இயற்கையான அந்த இயற்கையான அதில் வளர்ந்த அந்த ஹைப்ரிட் இல்லாத தென்னை மரத்தில் உள்ள இளநீர் சாப்பிட்டாக்க கண்டிப்பாக வயிற்றில் இருக்க புண்ணு மாறும் மரபணு மாற்றம் இல்லாத நல்ல எனர்ஜியும் நிறையா கிடைக்கும் நல்ல குளுக்கோஸ் அதில் இருக்குது கசப்பு துவர்ப்பு இருக்குது இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த இளநீர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க